வணக்கம் அன்பு உற்றுக்கோள் நேயர்களே, கொங்கு திருமண சீர்களில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 21 சீர் இந்த வீடியோவோட நிறைவடைய போகுது. இதுவரைக்கும் 5 வீடியோவாக போட்டிருக்கேன், இது 6வது வீடியோ. எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள், எல்லாமே ஷார்ட் டைமில் தான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் தான். ஸோ பாருங்கள் முழுமையாக. ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் தான் இந்த சீரெல்லாம் நடந்துகிட்ருக்குது, கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரத்தில் இந்த சீர் நடக்குது. இது குப்பாரி கொட்டுது அப்படின்னு சொல்கிறது, நள்ளிரவில் தான் நடத்தணும் அப்படிங்கிறதில்ல, அந்த காலத்தில் எப்படி நடந்ததோ அந்த முறையில் நடக்குது. வேலைகள் பகல் நேரத்தில் இருந்திருக்கும், ஸோ இரவு நேரத்தில் வச்சுருக்காங்க. இரவு முழுவதும் சீர் வச்சுருக்காங்க, அதிகாலையில் தாலி கட்டியிருக்காங்க. அதே முறையில் பழமை மாறாமல் இருப்பதற்காக இந்த சீர் திருமணம் நடந்து வருது. இப்போ குப்பாரி கொட்டி குலதேவதை அழைத்தல் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஏகாலி மாற்று விரிச்சாச்சு, அந்த இடத்துல பேலமூடியை இறக்கி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கொலவிக்கல்லுக்கு கங்கணம் கட்டியிருப்பாங்க. வெத்தலை பாக்கு மஞ்சள் இதை எல்லாந்து சேர்த்து நூலில் மஞ்சள் நூலில் கட்டி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கீழே வச்சு அதுக்கு தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சு நிறை நாளி அதுவும் வச்சுட்டு பூஜை செய்வாங்க. அந்த நீர் விழாவி துவங்காட்டி இதை செய்யக்கூடியவங்க எப்பவும் வழக்கமாக செஞ்சிட்ருக்கிற எழுதிங்கள் சீர் செஞ்சுக்கிட்டவங்க தான் செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். நீர் விழாவை முடித்ததும் தூபம் காட்டுறது வழக்கமான ஒன்று தான். அதை முடிச்சுட்டு இந்த கங்கணத்தையும் எடுத்து கிழக்கு புறமாக திரும்பி கங்கணத்தை வச்சு வேண்டி குலதெய்வத்தை அழைப்பது தான் இந்த நிகழ்வு. குலதெய்வத்தை அழைத்த உடனே திரும்பவும் அந்த குலவிக்கல் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு அந்த நிறை நாளியை எடுத்து சுற்றி அதை முடித்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறை நாளில் இருக்கிறது எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு கங்கணத்தையும் அந்த குலதெய்வமாக வழிபடக்கூடிய குலவிக்கல்லையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இப்போ நீர் விழாவி தூபம் காட்டி கங்கணத்தை எடுத்து கிழக்கு புறம் காட்டி எல்லாம் முடித்தாச்சு. கங்கணத்தை அதே இடத்துல வச்சுட்டு இப்போ நிறை நாளியை எடுத்து எல்லாம் சுற்றி இங்கே வச்சுட்டாங்க. இப்போ அந்த நிறை நாளியில் இருக்கக்கூடியது தேங்காய் பழம் எல்லாம் இங்கேயே போட்டு போக போகிறாங்க. குலவிக்கல்ல எடுத்து வச்சாச்சு, கங்கணம் அந்த வெத்தலை பாக்கோடு எடுத்து அந்த பேலை மூடியில் வச்சாச்சு. இதை மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அந்த நிறை நாளில் இருந்ததெல்லாம் கொட்டியாச்சு. இதுதான் கொப்பாரி கொட்டுதல், குலதெய்வம் அழைத்தலுக்கு அந்த குலவிக்கல்ல வந்து குலதெய்வமாக வணங்கி கங்கணத்தை எடுத்து இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாத்தில் விட்டுட்டு போன பொருள் எல்லாம் அந்த ஏகாலிக்கு சார்ந்தது. உரிய முறையில் இந்த முறைகளெல்லாம் சீர்லாம் செஞ்சிட்டாங்க. இப்போ குப்பாரி கொட்டி குலதெய்வத்தை அழைச்சிக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிற பார்க்குறீங்க. இங்கே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய கங்கணத்தை எடுத்து வச்சு அதுக்கு திரும்பவும் நீர் விழாவி கிழக்கு நோக்கி நோங்கி மாப்பிள்ளைக்கு இந்த கங்கணத்தை கையில் கட்ட போகிறாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, ஒரு திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறத கங்கணம் கூடி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை அரிசியில் வெத்தலை பாக்கு வெல்லம் எல்லாம் வச்சு ஒரு பராத்தில் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதில் கை 3 தடவை நோங்கி உள்ளே வச்சுட்டு திரும்பவும் வந்து நீர் விழாவுறாங்க. அதுவும் 3 முறை எப்படி நீர் விழாவுறதும் பார்த்துட்டீங்க. இப்போ தூபம் காட்டுவாங்க. இதுதான் பூஜை செய்கிற முறை. ஒவ்வொரு முறையும் செய்ய வேண்டியது இருக்குது. இது விடி விடி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அடுத்ததாக கங்கணத்தை எடுத்து அதுக்கு தூபம் காட்டணும். தூபக்காலில் இருக்கக்கூடிய அந்த சாம்பராணி புகை கொடுத்து அதுதான் காட்டுறாங்க. அது 3 முறை அந்த பிள்ளையார்கிட்ட நோங்கி எடுக்கிறாங்க, கும்பிட்டுக்கிறாங்க. அதை கிழக்கு பக்கமாக வணங்குறாங்க. அந்த சூரியனை நோக்கி அனைத்து தேவதைகளும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. அந்த வாழ்த்துக்களோட மணமகனுக்கு இந்த கங்கணம் கட்டுறத நீங்கள் பாருங்கள். கங்கணம் கையில் ஏற்றிட்டாங்க. திரும்பவும் அந்த குலதெய்வத்துக்கு பூஜை செய்கிறாங்க. அடுத்த நிறை நாளி எடுத்து சுற்றி போடணும், அதை எடுத்து சுற்றிடுவாங்க. அந்த குலதெய்வத்துக்கு முதல்ல நிறை நாளியை சுற்றிடுறாங்க. அதே கொண்டு வந்து மாப்பிள்ளைக்கு 3 முறை சுற்றிடுறாங்க.
இதோட இந்த கங்கணம் கட்டும் நிகழ்வு நிறைவுக்கு வருது. இந்த நிறைநாளியை அங்கே வச்சுட்டு திரும்ப வந்து மாப்பிள்ளை அரிசியில் வச்சுருக்கக்கூடிய அந்த கையை எடுத்து விட்டுருவாங்க. மாப்பிள்ளை எழுந்து போய் இப்போ குலதெய்வத்தை வேண்டி அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வமாக உருவகப்படுத்திக்கிற குலவிகள் இருக்கு இல்லைங்களா, அதை வணங்கி தன்னோட பிரார்த்தனையை செஞ்சுக்குவாங்க. இந்த கங்கணம் கட்டுறதுக்காக வச்சுருந்த பராத்தில் வச்சுருந்த அரிசி வெத்தலை பாக்கு வெல்லம் இதெல்லாம் பார்த்திங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய முறை பண்டாரம் அவர்களுக்கு விபூதி சந்தனம் இதெல்லாம் கொடுத்து அந்த முறையை அவர் செஞ்சிடுறாரு. இப்போ துணை மாப்பிள்ளையும் அவரோடு இணைந்து இந்த விபூதி சந்தனம் சிவப்பு எல்லாம் வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக மாலை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த முறைகார பண்டாரம், அதையும் வாங்கி அணிவிக்கிறாங்க. மூணு முறை நோங்கி அதை அணிஞ்சுக்கிட்டார். இரண்டு மாலை போடுவது வழக்கமான ஒன்று, ஒத்த மாலை போட மாட்டாங்க, அதனால் சிறிய மாலை ஒன்று, இப்போ பெரிய மாலையை ஒன்று போட்டாச்சு. அடுத்தது இணைச்சிற்காக மாப்பிள்ளை தயாராகிடுறாங்க. இணை மேடைக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கல்லுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் சம்பிரதாயம். ஏன் அப்படின்னா, அதுக்கு தான் சொல்லியிருந்தோம், கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 28 நாட்டவரும் இங்கே வந்து அந்த நிகழ்வில் கலந்து நிகழ்வில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது தான் சம்பிரதாயம். எல்லோரும் ஒரு இடத்துக்கு வர முடியாது, இந்த சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருக்குங்கிற காரணம் கருதி நாவிதர் அந்த இடத்துல நாட்டுக்கள் ஒன்று உருவாக்கினாருங்கிற கதையை நாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அவர் எப்படி உருவானார், இந்த நாட்டுக்கள் எப்படி உருவாச்சுங்கிற ஷார்ட்டாக ஒரு கதை சொல்லியிருந்தோம். அந்த கதையை நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும். நிச்சயதார்த்த நிகழ்வுக்கு அடுத்ததாக வரக்கூடிய முகூர்த்த கால் நிகழ்வுகள் இருக்கும், அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ நாட்டுக்கல்லுக்கு வந்தாச்சு. இங்கே நாட்டுக்கல் சுற்றி வராங்க. மூன்று சுற்று நாட்டுக்கல்ல சுற்றி வந்ததும் அங்கே கொண்டு வந்த அந்த பேலமூடிய கீழே இறக்கி வச்சு அதில் இருக்கக்கூடிய சீர்களை ஒன்றுனா செய்வாங்க. அது எப்படி செய்கிறாங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ மாப்பிள்ளையும் துணை மாப்பிள்ளையும் கிழக்கு பக்கமாக நிற்கணும். அதில் மாப்பிள்ளை அந்த பேலமூடியில் ஏறி நின்றுக்கணும். இப்போ நாட்டுக்கல்லுக்கு கங்கணம் கட்டுவாங்க. அந்த வெத்தலை பாக்கையும் எடுத்து வச்சு நூலால் அந்த கங்கணத்தை கட்டி விட்டுருவாங்க. அதை கட்டி முடித்ததுமே இப்போ பூஜை செய்கிறாங்க. தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி வச்சுட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நீர் விழாவது, தூவம் காட்டுறது, இது மாதிரி மூன்று முறை முடித்ததுக்கப்புறம் அதே கிழக்கு புறமாக திருப்பி காட்டினதுக்கப்புறம் இப்போ வெத்தலை பார்க்க மாப்பிள்ளையோட தலையில் நாவிதர் வைக்கிறாரு. அதில் தார் கம்பியை எடுத்து அடையை சுற்றி அதை ஒரு அடையை தலையில் வைக்கிறாங்க இந்த எழுதிங்கள் பெரியவங்க. திரும்பவும் வலது தோள்பட்டையில் ஒரு வெத்தலையை வைக்கிறாரு நாவிதர். அதில் ஒரு அடையை தார் கம்பியால் குத்தி எடுத்து வைக்கிறாங்க. இடது தோள்பட்டையில் ஒரு வெற்றிலை வைக்கிறாங்க, அதில் ஒரு அடையை வச்சுட்டாங்க. இது பாதங்காலில் ரெண்டு கால்லையும் ஒவ்வொரு அடையாக வச்சிட்றாங்க. ரெண்டு பாதங்காலும் வச்சாச்சு. திரும்பவும் பூஜை நீர் விழாவி பூஜை செய்கிறாங்க. தூவம் காட்டுறாங்க. நிறை நாளை எடுத்து அதையும் சுற்றுறாங்க நாட்டுக்கல்லுக்கு. மாப்பிள்ளைக்கும்
மூன்று முறை அதை சுற்றுறாங்க. இப்போ தார் கம்பி எடுத்து இந்த அடை எல்லாமே ஒன்று ஒன்றா எது முதல்ல வச்சாங்களோ அது ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. அப்படியே ஆர்டராக ஒன் பை ஒன்னாக எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு பார்க்கலாம். இந்த மாதிரி சீர் செய்து திருமணம் நடக்கிறது ரொம்பவே அரிதாகிவிட்டது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நிகழ்ந்து வந்தது. அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு ஈஸியாக திருமணத்தை சிம்பிளாக முடித்தாங்க செலவினம் கருதியும். இப்போ அதை முடித்தாச்சு. வெத்தலையை கையில் வாங்கி அதை தண்ணியை வாங்கி அந்த நாட்டுக்கல்லுக்கு தண்ணி விடுறாங்க. அவங்களுக்குரிய மரியாதை கொடுத்து கிழக்கு பக்கம் நோக்கி கும்பிடுறாங்க. அதே போல் மூன்று முறை செய்கிறாங்க, அந்த வணக்கத்தை செலுத்திடுறாங்க. அவர்களுக்கு உரிய முறையில் அதை கொடுத்துட்டு போல மூடியிலிருந்து இப்போ கீழே இறங்கி சுற்றி வராங்க. நாட்டுக்கல் ஒரு சுற்று, முதல்ல இரண்டு சுற்று சுற்றி வந்து தான் நின்னாங்க. இப்போ மூன்றாவது சுற்று சுற்றி வந்து இப்போது மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்துக்கு போனதும் நேராக செல்வது எங்கே அப்படின்னா இணைச்சீர் நடக்கக்கூடிய இடத்திற்கு. இந்த இணைச்சீரில் கலந்துக்கிறவங்க மாப்பிள்ளையோட அக்கால் தங்கை அல்லது மகள் முறையாவரும் செய்கிறாங்க. இப்போ மாமச்சார்கிட்ட இந்த மேலதாளம் வாசிக்கிறவங்க பணம் வாங்கினா தான் எட்டி வச்சு நடப்பாங்க, இல்லைன்னா அதே இடத்துல வாசிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒரு நாலு எட்டி வைப்பாங்க, அப்படியே குறுக்காட்டி நின்று வாசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தாளங்கள் வேகம் அதிகரிக்கும். அந்த இடத்துலலாம் ஒரு பணம் கொடுத்தோம்னா தான் நகருவாங்க. முன்னையெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்துட்ருப்பாங்க, ஒரு ரூபா கொடுத்த காலமெல்லாம் உண்டு. இப்போது அந்த ரூபாய் மதிப்பிழப்பு ஆகி போனதுனால இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நூறுரூவா அந்த மாதிரி அன்பளிப்பு தான் வேறு எதுவும் இல்லை. அவங்க குஷியாக வாசிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. குலதேவதையை அழைத்து கங்கணம் கட்டி நாட்டுக்கல்லுக்கு சென்று அனைத்து நாட்டவர்களுடைய ஆசிகளும் பெற்று அந்த திருஷ்டிகள் அனைத்தும் கழிந்து மாப்பிள்ளை இப்போ மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இணைச்சீர். இணைச்சீர் நிகழ்வை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சீரும் சிறப்புமாக நடைபெற இந்த திருமணத்துக்கு உங்கள் அனைவருக்கும் ஆசியும் கிடைக்கட்டும். நன்றி.